இந்த படம் அறிவிச்ச நாள்ல இருந்து ஷூட்டிங் போற வரைக்கும் 100,000 தடவை அந்த படத்தை கொண்டு இருப்பார். விஜய் சிவனுக்கு ஆதரவா ஒரு டீம், அவருக்கு எதிராக ஒரு டீம், இப்படி பிரிஞ்சு வந்து வீடியோ பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆட்கள். லைக்காவுக்கிட்ட பணம் இல்லை, லைக்கா ஊற விட்டு ஓடப்போகுது, அதே போல் இப்போ விடாமயிற்சி அவ்வளோதான், முக்காவாசி எடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு திரும்ப வந்து ஆரம்பித்தாங்க எல்லாருமே. இந்த லைக்கா பண்ணியிருக்கிற பெரிய சொதப்பல் இதுதான், ரெண்டு பெரிய படத்தை கொண்டாந்து முட்டு சந்தர் நிப்பாட்டின மாதிரி நிப்பாட்டிச்சுன்னு. எப்போ வந்து சன் பிக்சர்ஸ் படத்தை வாங்கி, சன் டிவி படத்தை வாங்கி திரும்ப கொடுத்துட்டாங்களோ அப்பவே வந்து அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் வந்து வந்துருச்சு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paisus Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். விடாமுயற்சி பற்றி பல முறை நம்ம பேசியிருக்கோம். விடாமுயற்சிங்கிற அந்த தலைப்பு போலவே அந்த படமும் விடாது முயற்சி பண்ணி தான் ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆகிருக்கு. ஷூட்டிங்லாம் முடிஞ்சிட்டு, விடாமுயற்சி ஷூட்டிங் தொடங்கின காலத்துலேருந்தே சமூக வலைதளங்கள் செய்திகளில் அதை பற்றியான எதிர்மறையான செய்திகள் தான் நிறையா வந்தது. அதுக்கு விளக்கம் அளித்தாவே நம்ம ஒரு இன்னொரு வீடியோ பேசலாம். பொதுவாக விடாமுயற்சி எந்த அளவுக்கு இப்போ தயாராகி வந்திருக்கு, அதோடைய டீட்டெயில்ஸ் என்ன? ஆக்சுவலாக விடாமுயற்சின்னு ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க இங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம். அப்படி ஒரு படத்தை அவங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த படம் கைவிடப்பட்டதுன்னு சொல்லிட்டு 1000 வீடியோ வந்திருக்கும். அது காரணம் என்னென்னா, விக்னேஷ் சிவனை வந்து முதல்ல இயக்குனரை போட்டிருந்தாங்க. விக்னேஷ் சிவன் வந்து அந்த ப்ராஜெக்ட்லேருந்து அவரை வந்து அவங்க அனுப்பிட்டாங்க. 6 கழிச்சு அனுப்புகிறாங்க. ஆமாம். அனுப்பின பிறகு விக்னேஷ் சிவனுக்கு ஆதரவாக ஒரு டீம், அவருக்கு எதிராக ஒரு டீம், இப்படி பிரிஞ்சு வந்து வீடியோ பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆட்கள்லாம். அதுக்கப்புறமா வந்து மகிழ் திருமேனி அதில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அவங்க விடாமுயற்சின்ற தலைப்பை அறிவிக்கிறாங்க. அறிவித்த உடனே என்ன, அடா டாடா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லையே, இது என்னடா படத்தை வேறு அறிவிச்சிட்டாங்களேன்னு இவங்க நினச்சிட்டாங்க போல இருக்கு. இந்த படத்தை அறிவித்த நாள்லேருந்து நீங்கள் நான் நல்லா யோசிப்பாருங்க, நம்ம தான் அதை பேசிக்கிட்டே இருந்தோம். இந்த படம் அறிவித்த நாள்லேருந்து ஷூட்டிங் போகிற வரைக்கும் 100,000 தடவை அந்த படத்தை கொண்டு இருப்பாங்க. 100,000 வாட்டி அந்த படத்தை கொண்டு இருப்பாங்க. படம் கிடையாது, படம் டிராப்பு, அஜித்துக்கு கதை பிடிக்கல, மகிழ் திருமேனியை வந்து தூக்கிட்டாங்க, இப்படி 1008. ஆமாம், 1008 விமர்சனங்கள் அந்த படத்தை பற்றி. இன்னும் ஒரு கட்டத்தில் வந்து லைக்காவே வந்து இந்த படம் வேணான்னு சொல்லிடுச்சு அப்படின்னு பழைய தூக்கி லைக்கா மேலே போட்டாங்க. அப்போ நான் தமிழ்குமரன் கிட்ட நான் பேசும்போது வந்து சொன்னார், என்ன சார் இது, நாங்கள் ஏன் வந்து இதை டிராப் பண்ண போகிறோம், கண்டிப்பாக தயாரிப்போம், இங்கே நிறைய வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, எல்லாத்தையும் சரி பண்ண பிறகு தயாரிப்போம் அப்படின்ட்டு. அதே நம்ம ஒரு தடவை சொன்னோம். ஆமாம், அதை சொன்னார். ஒரு வழியாக வந்து இந்த படம் கடந்த நவம்பர் மாதம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நவம்பர் மாதம் ஷூட்டிங்கு, ஒரே ஷெட்யூலாக வந்து அவங்க அஜர்பைஜான் நாட்டில் ஷூட்டிங் நடத்துறது அப்படின்னு முடிவு பண்ணி போய் அங்கே இருந்து 100 மேலே ஷூட்டிங் வந்து முடித்தாங்க. இடையில் அதுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் அரபு நாடுகளில் சில காட்சிகள் வந்து எடுத்தாங்க. ஒரு வந்துட்டு மீண்டும் போனாங்க சென்னைக்கு வந்து. ஆமாம் ஆமாம், ஒரு ஃபுல் ஷெட்யூல் முடிச்சுட்டு கடைசியில் ஒரு 10-20% மட்டும்தான் எடுக்கணுன்ற ஒரு சூழலில் படக்குழு வந்து அஜர்பைஜான்லேருந்து இங்கே சென்னைக்கு திரும்பிருச்சு. கிட்டத்தட்ட படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சுன்னே வச்சுக்காங்களேன், அந்த சூழலில் தான் வந்து திரும்பினாங்க. திரும்பின பிறகு வந்து படத்தை திரும்ப ஷூட்டிங்க்கு அதே இடத்துக்கு தான் போனோம். அப்படி போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு, ஏப்ரலில் போக வேண்டி இருந்தது. ஏதோ புயல் அது இதுன்னு பேசிட்டாங்க, புயல் அடி. ஆமாம் ஆமாம் ஆமாம், அங்கே சூழல் சரியில்லைன்னு திரும்ப வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கேயே ஷூட் பண்ணிடலாம், மீதி இந்தியாவிலேயே ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா வந்து அவங்க நினச்ச மாதிரி இடம் அமையல, அதே போல் இங்கே ஷூட் பண்ணி அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு இது இல்லை, அந்த அந்த லொக்கேஷன்ஸ் அந்த மாதிரி அமையலை. அதனால் திரும்ப வந்து அதே அஜர்பைஜானில் விட்ட இடத்துலருந்து தொடங்கணும் அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது போகிறதுக்கு வந்து டைம் இழுத்துக்கிட்டே போச்சு. அதில் வந்து கிளம்புனது தான் வந்து லைக்கா. அப்போ தான் அந்த தேர்தலெலாம் வந்தது. ஆமாம், நாடாளுமன்ற தேர்தல். ஆமாம் ஆமாம், லைக்காவுக்கிட்ட பணம் இல்லை, லைக்கா ஊற விட்டு ஓடப்போகுது, அதே போல் இப்போ விடாமுயற்சி அவ்வளோதான், முக்காவாசி எடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு திரும்ப வந்து ஆரம்பித்தாங்க எல்லாருமே. அப்போ தான் படத்தோட பிஆர்ஓ வந்து அந்த படத்தோட செகண்ட் லுக், ஃபஸ்ட் லுக்கை வந்து ரிலீஸ் பண்ணார். செகண்ட் லுக் ரிலீஸ் பண்ணார், அங்கே எடுத்த வீடியோ காட்சிகள் அதை வந்து ரிலீஸ் பண்ணார். இதெல்லாம் படம் இருக்குன்னு அவர் சொல்லாமல் எல்லாருக்கும் சொல்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணி அப்டேட்னு யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அப்டேட் வந்து அந்த அளவுக்கு வந்து கொடுத்தாரு. கொடுத்த பிறகு தான் வந்து ஓஞ்சாங்க, அப்போ அந்த படம் வந்துடும் போலதுறான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு, அது அஜர்பைஜான் படப்பிடிப்பு முழுசாக முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சின்ன சின்ன
அந்த பேட்ச் ஒர்க்குன்னு அந்த மாதிரி வேலைகளுக்காக இங்கே வந்து கொஞ்சம் ஷூட் போய்கிட்டு இருக்கு. இப்போ விடாமுயற்சி எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எதுவும் இருக்கா, அது எதுவும் தகவல் இருக்கா? இப்போ அதுலேயும் வந்து ஒரு குழப்பம் இருக்குது. இந்த வேட்டையனுக்கு மாதிரி தான் வந்து அதுலேயும் ஒரு குழப்பம். அது அக்டோபர் மாதமே அதை ரிலீஸ் பண்ணிடணும்னு லைக்கா ஒரு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ட்டு இப்போது அந்த திரையரங்கு வட்டாரத்துலேருந்து வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அப்படி பார்த்தா அது கங்குவா கூட ரிலீஸ் ஆகாது, அமரன் கூட ரிலீஸ் ஆகிறது கூட கஷ்டம்தான். அதுக்கு இடைப்பட்ட ஒரு காலத்தில் ஏதாவது வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அஜித் படத்தை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் என்றைக்குமே அதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு வாரம் அந்த அந்த ஃபுல் ஓப்பனிங் ஒரு வாரம் தாங்கிச்சுன்னா அஜித் படத்தோட அந்த இதை வந்து எடுத்துட முடியும். அந்தளவுக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம். அதனால் ஒருவேளை வந்து அக்டோபர் நடுவில் கூட அந்த இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. இல்லை இந்த படத்தை தள்ளி அடுத்த வருஷம் போட்டுடலான்னா அதுக்கும் வந்து பிரச்சனை இருக்குது. ஏன்னா நவம்பர் டிசம்பர் முடிஞ்ச உடனே ஜனவரியில் இன்னொரு அஜித் படம் குட் பேட் அக்லி அது வந்து அது ரிலீஸ் ஆக போகுது. அது ரிலீஸ் ஆகிட்டு எப்படியும் ஒரு 6 மாதமாவது ஆகணும் இன்னொரு அஜித் படம் கொண்டாடுறதுக்கு. உடனே ரிலீஸ் ஆனாலும் ஒழுங்காக போகாது. அதனால் இந்த சிக்கல் வந்து விடாமுயற்சிக்கு இருக்குது. இந்த லைக்கா பண்ணியிருக்கிற பெரிய சொதப்பளி தான் ரெண்டு பெரிய படத்தை கொண்டாந்து முட்டு சந்தர் நிப்பாட்டின மாதிரி நிப்பாட்டிச்சுங்கிறாங்க. இன்னொரு விஷயம், பொதுவாக அந்த பெரிய படங்கள் உருவாகிட்டு இருக்கு, கோட்டு, விடாமுயற்சி, குட் பேட் அக்லி ஒரு பக்கம், வேட்டையன், கூலி, பெரிய படங்கள் தயாராகிட்டு இருக்கு, இந்தியன் 3. ஆனால் எந்த படத்தை பற்றியும் பார்த்து ரசிக மனநிலையில் ஒரு பெரிய ஒரு ஒரு வரவேற்பு, ஒரு கொண்டாட்டம், உற்சாகம் இருக்கிற மாதிரி தெரியலையே. அது இப்போ அந்த இந்தியன் 2 வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த படத்துக்கு. அது இப்படி வந்து எதிர்மறையான விமர்சனங்கள், அது சரியான முறையில் போகலை அப்படின்னு உடனே ஒரு மாதிரி இந்த பொங்கி எழுது அந்த டீயில் வந்து தண்ணி ஊற்றுன மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்குமே. அட சங்கரே வந்து சங்கர் படமே இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த படம்லாம் எப்படி இருக்குமோ தெரியலையேன்ற ஒரு இது வந்து எல்லாருக்குமே வந்துருச்சு. அது இப்போ நம்ம ரொம்ப ரசிகர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்க படங்கள் என்னென்னு நம்ம நினைக்கலாம். இப்போ உடனடியாக ரிலீஸ் ஆக போகிறது வந்து தனுஷோட ராயன், அவரோட 50வது படம். அவரே வந்து டைரக்ஷன் பண்ணி நடிச்சிருக்காரு. அது இல்லாத முக்கியமான நிறைய பேர் வந்து உள்ள இருக்காங்க. ஒரு வயலண்டா இருக்கும் போல படம், வயலண்ட் ஒரு பக்கம், ஆக்ஷன் காட்சிகள் பக்காவா இருக்கும். ஏன்னா நம்ம அதை பவர் பாயிண்ட்லயே பார்த்துட்டோம் தனுஷோட டைரக்ஷன் திறமை என்னான்ட்டு. அதனால இது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஒரு பூஸ்ட் மாதிரி வந்து அமைஞ்சதுன்னா அடுத்தடுத்த படங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ராயன், இதுக்கு அடுத்து வந்து தங்கலான் படம், அது வந்து ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தேதியில் வர இருந்த படம் தான் பாலாவோட வனங்கான். அந்த படத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரே அடியாக இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து உறுதியாக சொல்லிட்டார் ஆகஸ்ட் 15 இல்லைன்ட்டு. இன்னும் ஒரு வாரம் தள்ளி போகுது அந்த டிமாண்டி காலனின்னு ஒரு படம் வருது. டிமாண்டி காலனின்னு ஒரு படம் வருது. அது அந்த படங்கள் இந்த ரேஞ்ச் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வனங்கான் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா விஜயோட கோட்டு, அது வந்து செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. அதுக்கடுத்து அக்டோபர் மாதத்தில் ரெண்டு பெரிய படங்கள் வருது, கங்குவா வருது, அமரன் வருது. வேட்டையினா விடாமுயற்சியா அந்த இதில் மாட்டியத்தில் வர எப்போ வரும் அப்படின்னு தெரியல. இதுதான் இந்த வருஷத்தில் மிச்சம் இருக்கிற பெரிய படங்கள். இந்த படங்கள் எது எப்படி போகும் என்னங்கிறத இப்போ யாரும் ஒன்றும் கணிச்செல்லாம் சொல்ல முடியாது. ஜோசியம் மாதிரி பேச முடியும். ஆமாம் பேசுனா ஜோசியம் எதிர்பார்ப்பு இருக்கு, அவ்வளோ இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் இது எவ்வளோ தூரத்துக்கு வந்து பெருசாக போகும் அப்படின்னு வந்து சொல்றது. இப்போ கோட்டே எடுத்துக்கிட்டா அது பெரிய படம், பெரிய ஸ்டார் காஸ்ட்டு, நிறைய அது சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான உறுதி இருக்கு. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். பாடல்கள் அவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தாத மாதிரி ஆயிட்டு. ஆமாம், பாடல்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு வரவேற்பு பெறும். முதல் பாடல் பெருசாக போகல, ரெண்டாவது பாடல் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பரபரப்பாக இல்லை, எந்த பாட்டுமே பரபரப்பு அமையலை. அதே போல தான் அந்த படமும் கூட பெரும் பரபரப்பு இல்லை. இப்போ வணிக ரீதியாக ஒரு விஜய் படம் வணிக ரீதியாக வந்து இந்நேரத்துக்கு வந்து பிஸ்னஸ் பக்காவாக இருந்துருக்கணும், பரபரப்பாக இருந்துருக்கணும். ஆனால் படத்துக்கான பிஸ்னஸே வந்து அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கு. எப்போ வந்து சன் பிக்சர்ஸ் படத்தை வாங்கி, சன் டிவி படத்தை வாங்கி திரும்ப கொடுத்துட்டாங்களோ அப்போயே வந்து அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் வந்து வந்துருச்சு. என்னடா சன்மையை திருப்பி கொடுத்துட்டானே, என்னவா இருக்கும், என்ன ரீசனே வந்து யாருக்கும் தெரியாது. அப்போ கொடுத்துட்டாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு ஏமாற்றம் போல இருக்குது அப்படின்ற ஒரு நினப்பு எல்லாருக்கும் வந்துருச்சு. அதனால் அந்த படத்துக்கும் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்குது இப்போ வரைக்கும். பார்ப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.